ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோல்டர் பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா மெயினாக இந்த ஷோல்டர் ஃபால் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மெயின் ப்ராப்ளமே அதுதான். யார் எப்படி ஸ்டிச் பண்ணாலும் ஷோல்டர் லூஸ் வருது, ஷோல்டர் கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய மிஸ்டேக். மற்றபடி லூஸ் டைட் வர்றதெல்லாம் அது யூஷுவல் நம்ம எடுக்கிற அளவு பொறுத்தோ அவங்களுடைய உடம்புனுடைய இதை பொறுத்தோ மாறும். ஆனால் ஷோல்டர் ஃபால் வருது அப்படின்னா கம்பல்சரி நம்ம தைக்கிற ப்ளவுஸில் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்ஸ் நம்ம தப்பாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது வந்து கப் ஷேப் வந்து கரெக்டான சைஸில் இருக்கணும். கப் ஷேப் வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஷோல்டர் ஃபால் வரும், ஆம் ஹோல் கிட்ட லூஸ் வரும், எல்லா இதுவுமே வரும். அதே மாதிரி நம்ம கரெக்டான ஃபிட்டிங்கில் தைச்ச ஒரு ப்ளவுஸு கொஞ்ச நாள் போக உடம்புனுடைய உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் போட்டுட்டோம், அப்போ அதை நம்ம பிரித்து தைக்கிறோம் அப்படின்னா ஒரு தையல் நம்ம பிரிக்கும்போது பிரித்ததுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை போட்டாலும் அதனுடைய அந்த ஃபிட்டிங் மாறும்போது உங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வரும். இதுதான் வந்து மெயினாக லேடிஸ்க்கு ப்ளவுஸ் போடுறதுல வர கம்ப்ளைண்ட். ஆரம்ப காலத்தில் இந்த பிரச்சனை வராது, ஏன்னா அவங்க போடுறது எல்லாமே ஒரு க்ளோஸ் நெக்கு தான். கழுத்து ரெண்டே கால் ரெண்டரை அப்படின்னா அந்த அளவு தான் வைப்பாங்க. பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு பார்த்திங்கன்னா 5.5-6 இதுக்கு மேலே போகாது. இந்த மாதிரி போடுற ப்ளவுஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷோல்டர் இறங்குறதோ அல்லது ஃப்ரெண்டு கப் ஷேப் லூஸாக இருக்குது, கழுத்து லூஸாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வரவே வராது. ஏன்னா அது வந்து கரெக்டாக நார்மலான ஒரு மெஷர்மெண்ட்டில் நம்ம ஃபிட்டிங்காக ஒரு ப்ளவுஸ் போடுறோம். மேக்ஸிமம் க்ளோஸ் நெக்குக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே வராது. காலர் நெக்கு, க்ளோஸ் நெக்கு, ஹை நெக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஷோல்டர் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஆனால் நம்ம போடுற மாதிரியான ஒரு ப்ளவுஸ், அதாவது நெக்கு வந்து வைடாக வேணும், லோ நெக்காக வேணும், தின் ஷோல்டராக வேணும், ஃப்ரண்ட்டு வந்து நல்லா ஸ்ட்ரைட் கட்டாக வேணும், பி ஷேப் இல்லாமல் நல்லா கர்வாக வேணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து கப் ஷேப்பும் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதாவது ஷார்ப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அமுந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் இதெல்லாம், ஏன்னா அப்போல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம தைச்சு கொடுத்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவாங்க. ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக, அதாவது விரல் கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு டைட்டாக போடுவாங்க. ஆனாலும் அவங்க போடுறதெல்லாம் க்ளோஸ் நெக்காக தான் இருக்கும், அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு வராது. ஆனால் இப்போது நம்ம உடம்புக்கு நம்ம ஒரு 24 hours அந்த ப்ளவுஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அந்த ஒரு நேரம் கூட அந்த ப்ளவுஸை வந்து ஏன்னா நம்மளுடைய அளவுகள் உடம்புனுடைய இது வந்து மாறுபடும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும், ஈவினிங் ஆக ஆக உடம்புல ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நம்மளுடைய ஸ்கின் ஆகட்டும், நம்மளுடைய பாடி கண்டிஷன் ஆகட்டும், அந்த துணியை விட்டு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போட்டிருக்க ப்ளவுஸினுடைய அந்த இது வந்து ஷோல்டர் ஃபால் போட்டுட்ருக்க லூஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட்டு அது துணியிலேயும் வரும். ஃபுல் வாயில் நார்மல் மெட்டீரியல் அப்படின்னா அந்த லூஸ் வந்து வரதான் செய்யும். அப்போ ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போட்டிருக்கோம், ஒரு ப்ளவுஸை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த போட்டதிலிருந்து அதை ரிமூவ் பண்ணி நம்ம மாத்திர வரைக்குமே அது ஒரே மாதிரியான ஒரு ஃபிட்டிங் வரணும் அப்படின்னா கம்பல்சரி வராது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு 80% வந்து நமக்கு கரெக்டாக அதனுடைய ஃபிட்டிங் வந்து நம்ம கொடுக்கலாம். அந்த 20% அப்படிங்கிறது வந்து உடம்புனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட், அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அது மாறும். பார்த்திங்கன்னா தூங்கி எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ரொம்ப மத்தியானம் தூங்கி எந்திரிக்கும் போது ரொம்ப டைட் ஆயிரும், மார்னிங் தூங்கி எந்திரிக்கும் போது லூஸ் ஆயிரும். அது எல்லாமே உடம்புனுடைய கண்டிஷன் தான், அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டுட்டு வெளியில் போகிறோம், ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு விசேஷமாக இருக்கட்டும், அந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படின்னா மெயின் வந்து ஷோல்டர் ஃபால் வரக்கூடாது. ஷோல்டர் ஃபால் வந்தாவே நம்ம கவனம் பூரா அந்த ஷோல்டரை இழுத்து இழுத்து விட்டுட்டே இருக்கிறதுல தான் இருக்குமே ஒழிய வேறு எந்த ஒரு திங்கிங்கும் வராது. அதை நம்ம இழுத்து விடுறத யாராவது பார்க்குறாங்களா, நமக்கு பின்னாடி அப்படி இழுத்து இழுத்து விட்டு பிரைசர் எதுவும் வெளியே வந்துருச்சா, இல்லை சாரி எதுவும் நல்ல இதாகிருச்சா, ஸ்லிப் ஆயிருச்சா, இப்படியே திங்கிங் தான் போகுமே ஒழிய நம்ம எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால தான் எல்லாருமே ப்ளவுஸில் வந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஷோல்டர் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக உட்காரணும். நம்ம என்ன வேலை பண்ணினாலும் நம்மளுடைய ப்ளவுஸ் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம அதில் வந்து இழுத்து பிடிக்கவோ எங்கேயோ ஹூக் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணவோ அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் தைக்கிறவங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு டெய்லரிங் இதில் கொடுக்குறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அதுதான் எதிர்பார்ப்போம். இப்போ நம்ம தைக்கிறவங்களாக இருந்தால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்பப்போ பண்ணிக்கிறோம்.
ஆனால் வெளியில் நம்ம வந்து தைச்சு கொடுக்கும்போது அவங்களால அதை அடிக்கடி பண்ண முடியாது. ஏன்னா திரும்ப திரும்ப கொண்டு வந்தாலும் நம்மளுக்கும் அது ஒரே மாதிரி எப்பவுமே நம்ம ரிசீவ் பண்ணிக்கவும் முடியாது, அது கரெக்டான டைமுக்கு நம்மளால் கொடுக்கவும் முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு ஷோல்டருக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஒரு ப்ளவுஸில் வைட் நேக்காக போடும்போது தின் ஷோல்டர் கூட வைக்கலாம், ஆனால் ஷோல்டர் வந்து ஃபால் வரக்கூடாது. இதுதான் வந்து பேசிக். அப்போ இந்த ஷோல்டரில் என்ன தான் இருக்குது அப்படி பிரச்சனை அப்படின்னா, நம்ம வைக்கிற அளவுகள் தான். இப்போ நான் வந்து ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அந்த கால்குலேஷன் வந்து எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னா அதுவும் நான் சொல்லியிருக்கேன். இது அட்ஜஸ்டபிள் தான், 95% வந்து உங்களுக்கு ஓகே. அதுக்கு மேலே வந்து அதில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே அப்படி தான். பர்ஃபெக்டாக ஒருத்தரை நிற்க வச்சு நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுடைய உடம்பு அமைப்புக்கு நம்ம கால்குலேட் பண்ணி கரெக்டாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இது வந்து பொதுவான ஒரு விஷயம், அடிப்படையான ஒரு விஷயம். அது இல்லாமல் இப்போ நான் சொல்லி கொடுக்கறது மூலமாகவோ, நீங்கள் வேறு ஒரு விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போதோ, நீங்கள் ஒரே ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த மிஸ்டேக் கண்டிப்பாக வரும். அப்போ என்னன்னா, நீங்கள் எடுக்கிற அவங்களுடைய ஷோல்டர் அளவு என்ன, ஆம்போல் அளவு என்ன, செஸ்ட் ரவுண்டு என்ன, எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க, கரெக்டான அளவில் கரெக்டாக சொல்லி கொடுக்குற மெத்தடில் நீங்கள் எடுக்கிறீங்களா, இப்படிங்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணணும். கரெக்டாக தான் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும். இப்போ வந்துட்டு நான் வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து எடுக்கிறேன். ஒருத்தங்களுக்கு நான் மேக்ஸிமம் செஸ்ட் ரவுண்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம ஆம் ஹோல் சுற்றி நம்ம வந்து எடுக்கிறது தான் செஸ்ட் ரவுண்டு. மிடில் செஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னா, செஸ்ட்டு நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது ரொம்ப பெருசாக இருக்கவங்களுக்கு அந்த மிடில் செஸ்ட்டு வேணும். அது வந்து எதுக்காக அப்படின்னா, அந்த கப் ஷேப்பினுடைய உயரத்தை நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக எடுக்கிறோமா, அப்போது அந்த ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம கரெக்டாக அந்த ஆம் சுற்றி டேப்பை கரெக்டான இதில் வச்சு எடுக்கணும். அதே மாதிரி ஷோல்டர் மெஷர்மெண்ட், ஷோல்டர் அப்படிங்கும்போது நம்ம இந்த பாயிண்ட்டில் இந்த போன்லேருந்து ஆப்போசிட் போன் வரைக்கும் ரைட் டு லெஃப்ட்டு கரெக்டான இதில் வந்து டேப்பை வச்சு நம்ம எடுக்கணும். அதுலேயும் அதிகமாகவோ குறைவாக வரக்கூடாது. இப்போ இந்த மூணு மெஷர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளவுஸுக்கு பேசிக்காக நம்ம எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட்டு. இடுப்பு லூஸ் வர்றது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வைக்கிறது, கை லூஸ் வர்றது, கை லூஸ் டைட், இதெல்லாம் வந்து உடம்புனுடைய ஃபிட்டிங் எல்லாம் எதையுமே மாற்றாது. லூஸாக வேணும்னா லூஸாக போட்டுக்கலாம், டைட்டாக வேணும்னா டைட்டாக போட்டுக்கலாம். ஆனால் ஃபிட்டிங் அப்படிங்கிறது வந்து நெக்கை விட்டு ஷோல்டர் கழண்டு வரக்கூடாது, அதே மாதிரி நெக்கு வந்து லூஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு ஃபிட்டிங்னா என்ன, லூஸாக போட்டிருக்கீங்க எப்படி ஃபிட்டிங்காக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க, அது வேறு விஷயம். லூஸ் அப்படிங்கிறது நம்ம கம்ஃபர்டபுள். நான் ஒரு வேலை பார்க்குறேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைட்டாக அப்படியே பூசின மாதிரி நான் ப்ளவுஸ் போட்டிருந்தேன்னா எனக்கு வந்து ஸ்கின் அஃபெக்ட் ஆகும், அது வந்து ரொம்ப லாங் டைம் என்னால் போட்டுட்ருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து நம்ம போட்டாலும் ஷோல்டர் லூஸ் வரக்கூடாது, நெக்கு லூஸ் வரக்கூடாது, இது மாதிரி இருக்கிறது வேறு. இதுதான் ஃபிட்டிங் வேறு, லூஸாக போடுறதுங்கிறது வேறு. இது ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஷோல்டர் அப்படின்னா என்ன, ஷோல்டரை வந்து நான் ஃபேஷன் டிசைன் கிளாஸில் நான் எடுத்திருப்பேன். அது பல வகையான ஷோல்டர் வந்து ஒருத்தருக்கு ஒரு நம்மளுடைய நார்மலாக ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரியே எல்லாருக்குமே வந்து உடம்பு அமைப்பு இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எடுக்கிற அளவுகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். இப்போது நம்ம வந்து ரெண்டு டைப்பாக மட்டும் பிரிச்சுக்கலாம், ஏன்னா அத்தனை டைப்பாக நம்ம வந்து ஸ்கொயர் ஷோல்டர், ஸ்லோப் ஷோல்டர் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா பிகினர்ஸாக இருக்கட்டும், புதுசாக தைக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை பேசிக்காக வந்து ஸ்டிச்சிங்கில் எதுவுமே தெரியாது இப்போ தான் கற்றுக்குறோம் அப்படிங்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த ஃபேஷன் டிசைனிங் அது இதுன்னு உள்ளே போச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிடும். அதனால் அதை வந்து நம்ம விட்டுருவோம். அது வந்து டெய்லரிங்க்கு அப்பார்ட், நீங்கள் ஒரு மாடர்னாக டிசைனாக ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் அதெல்லாம் கவனிச்சே போதும். மற்றபடி ஒரு நார்மலாக ஒரு உடம்புனுடைய தன்மை என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும், அது மெட்டீரியலோட தன்மை என்ன, இதை மட்டும் நீங்கள் பேசிக்காக இருக்கவங்க தெரிஞ்சால் போதும். அப்போ வந்து ஷோல்டர் அப்படிங்கும்போது ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நார்மலான ஷோல்டர், அதாவது 36 சைஸுக்கு ஒரு 14 வருது, 13.5 வருது அப்படிங்கிறது, அதாவது ஒரு 34-35 வரைக்குமே ஷோல்டர் 14-13.5-14.5 இவ்வளோதான் வருது அப்படின்னா இது நார்மல். இதுவே 34 சைஸுக்கு 15-15.5-16 வருது அப்படின்னா அது ஸ்கொயர் ஷோல்டர். இந்த ஸ்கொயர் ஷோல்டருக்கும் இந்த நார்மல் ஷோல்டருக்கும் இவ்வளோ வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த ஷோல்டர் பாயிண்ட்டுக்கிட்ட ஆம் ஹோல் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் ஷோல்டர் ஃபால் வராது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஷோல்டரோட எண்டுக்கிட்ட அந்த ஸ்டிச்சு வந்து அந்த ஆம் ஹோல் ஃபிட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் மெயினாக வந்து ஷோல்டர் ஃபால் வராது. கப் ஷேப்பு கரெக்டான ஃபிட்டிங்கில், கப் ஷேப் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி,
நார்மல் சைஸாக இருந்தாலும் சரி அதனுடைய கப் ஷேப்பு கரெக்டான இடத்துல ஃபிட்டிங் ஆகணும். இந்த ரெண்டு மெயின் விஷயத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வராது. மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் லூஸ் டைட்டு, இந்த ஷோல்டர் நெக்கு, அதெல்லாமே அந்த கிராஸ் கட் போட எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். நம்ம எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறோமோ எல்லாமே சேம் அதே மாதிரி தான். ஆனால் அந்த ஷோல்டர் கிட்ட வர ப்ராப்ளம் மட்டும் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன கால்குலேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது செஸ்ட் ரவுண்டை வந்து 8 பிரித்து ப்ளஸ் 1 inch சேர்த்திக்கிறோம், இது வந்து ஷோல்டர், அது கூட ஒரு 1/2 inch சேர்த்திக்கிறோம், இது வந்து ஆம்ஹோல் உயரம். அந்த 1/2 inch கூடவே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த ஷோல்டரே அவங்களுக்கு ப்ராடாக இருக்குது அப்படின்னா இன்னொரு 1/2 inch சேர்த்த சொல்லியிருக்கேன். அப்போ 5.5 வர இடத்துல உங்களுக்கு 6 வரும். ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா 6 வர இடத்துல 6.5 வரும். இந்த அளவுகள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட் எப்படி இருக்கோ அதே அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். இதே ஸ்கொயர் ஷோல்டராக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு 6.5 inch கம்பல்சரி வரும். அப்படி வச்சா மட்டும்தான் 6.5 ஆம்ஹோல் வந்து உயரம் 7 வரும். அப்படி வச்சாதான் அவங்களுக்கு வந்து அது ஃபிட்டிங்காக வரும். இந்த ரெண்டு வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எந்த கால்குலேஷனாக இருந்தாலும் அந்த கால்குலேஷன் எந்த உடம்புக்கு நீங்கள் போடுறீங்க, அது வந்து நார்மல் ஷோல்டரா அல்லது ஸ்கொயர் ஷோல்டரா, இதை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா போதும். இப்போது நான் வந்து ஒரு ட்ராயிங் வந்து ரெண்டு ஷோல்டருக்கு ரெண்டு அளவு வச்சு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 5.5 inch ஆம்ஹோல் வச்சு, அதாவது 5.5 inch ஷோல்டர் வச்சு நான் போடுறேன். அதே அளவுக்கு 6 inch வச்சு நான் ஷோல்டர் போடுறேன். இப்போ இந்த ரெண்டு வித்தியாசம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த பாடியோட அமைப்பு எதுவோ அதுக்கு எந்த அளவு நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இது வந்து நார்மல் ஷோல்டர், இது வந்து ஸ்கொயர் ஷோல்டர். இவங்களுக்கு வந்து ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 14 inch தான் வருது, இவங்களுக்கு 16 inch வருது. ஆனால் செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 35 தான். இது வந்து செஸ்ட் ரவுண்டு, இதுவும் செஸ்ட் ரவுண்டு, இது ஷோல்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷோல்டர் அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது எதுக்காக அதை வச்சு நம்ம இங்கே எதுவுமே யூஸ் பண்ணலைனாலும் அவங்களுடைய பாடி ஷேப் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஷோல்டர் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 14ங்கும்போது நார்மல் ஷோல்டர், 16 அப்படிங்கும்போது ஸ்கொயர் ஷோல்டர். இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஷோல்டருக்கு இந்த மெஷர்மெண்ட்டும் ஸ்கொயர் ஷோல்டருக்கு இந்த மெஷர்மெண்ட்டும் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி சுற்றளவு ஒரே மாதிரி தான் இருக்குது, ஷோல்டர் அளவு மட்டும் மாறி இருக்கு. ஷோல்டர் அளவு வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ இதுவே வந்துட்டு 35 இருக்கவங்க ஸ்கொயர் ஷோல்டர் 16 வரவங்களுக்கு 14 வச்சு நம்ம கால்குலேட் போட்டோம்னா அது செட் ஆகாது. அதனால் அவங்களுக்கு என்ன ஷோல்டர் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக போடுற அளவு தான். இப்போ இதில் வந்து நான் செஸ்ட் ரவுண்டை வச்சு நான் கால்குலேஷன் போடுறேன். 35 ÷ 8 + 1 inch. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களுக்கு 5.5 inch, அதாவது நான் வந்து 3.75 அப்படியெல்லாம் வர மாதிரி இருந்தால் 5.5 அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இவங்களுக்கு வந்து நான் இங்கே 5.5 ஷோல்டர் வைக்கிறேன். ஆம்ஹோல் வந்து 6 inch வைக்கிறேன். செஸ்ட் ரவுண்டு வந்து 39, வெய்ஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு 8 inch. இதெல்லாம் அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட்டு தான், இதை நீங்கள் இது பண்ண வேண்டாம். இப்போ இவங்களுக்கு வந்துட்டு நான் இதில் இப்போ இதில் வந்து இவங்களுக்கு நம்ம இந்த ஹாஃப்லேருந்து ஆம்ஹோல் இதில் வந்து வரைகிறோம். ஓகேங்களா? இது வந்து இந்த மாதிரி ஷோல்டர் வரவங்களுக்கு இது ஓகே. இதுவே வந்துட்டு இந்த ஷோல்டர் உள்ளவங்களுக்கு நம்ம இதை வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஷோல்டர் ரொம்ப க்ளோஸ்டாக வந்துடும், இந்த எலும்பை விட்டு நல்லா மேலே ஏறி வரும். அதுவே வந்துட்டு இவங்க வந்து இந்த 16 inch வரவங்களுக்கு நம்ம அந்த இதுபடி வச்சோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும்னா இந்த பக்கம் இறங்கிட்டு வரும். அப்போ ஷோல்டர் வந்து இந்த இடத்துல உட்காராது. நமக்கு வந்து ஷோல்டர் மெயினான இடத்துல உட்காரணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ 14 inch ஷோல்டர் வரவங்களுக்கு நீங்கள் இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே வந்துட்டு இந்த இந்த ஷேப் பாருங்கள், இது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவே ஷோல்டர் ப்ராடாக இருக்கவங்களுக்கு இந்த ரெண்டு கட்டிங்க்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக அந்த யார் யாருக்கு என்ன ஷோல்டர் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இவங்களுக்கு வந்து 8 inch ஷோல்டர் அப்படிங்கும்போது நான் ஒரு 1.5 inch நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 6.5, அதே 6.5 இங்கே வச்சுக்கோங்க, அதே 9.75 செஸ்ட் ரவுண்ட் வைக்கிறேன். இப்போ இவங்களுக்கு வந்துட்டு
இப்படி மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இவங்களுக்கு இந்த ஷோல்டர் வந்து கம்மியாக இருக்குது, இப்படி நீங்கள் தைச்சிங்கன்னா தான் இந்த ஷோல்டர் வந்து இந்த பாயிண்டில் உட்காரும். ஷோல்டர் அகலமாக இருக்குது, ஸ்கொயர் ஷோல்டராக இருக்குது, இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வருது அப்படின்னா அவங்களுக்கு 1/2 ஷோல்டர், அதாவது நம்ம நார்மலாக ஒரு சுடிதாருக்கு எப்படி 1/2 வைக்கிறோமோ அதிலிருந்து 1.5 நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஒரு சிலருக்கு 1 இன்ச் குறைச்சா மட்டும் போதுங்கிற மாதிரி வரும். அதெல்லாமே நீங்கள் ஒரே கால்குலேஷனாக வச்சுக்கோங்க, 1.5 இன்ச் நீங்கள் குறைச்சிக்கோங்க. இது வந்து ஸ்கொயர் ஷோல்டருக்கு, இது வந்து நார்மல் ஷோல்டருக்கு. இந்த ரெண்டு வித்தியாசத்தை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஆம்ஹோல் அளவெல்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னா இதில் ஓகே, அதே மாதிரி இவங்களுக்கு இதில் 15 அப்படின்னா ஓகே. இந்த நெக்கினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஷோல்டர் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நெக் வந்து ரொம்ப மேக்ஸிமம் இதில் வந்து நம்ம ஏன்னா இந்த மாதிரி ஷோல்டர் வரவங்களுக்கு நெக்குமே கொஞ்சம் குறுகலாக ஒரு 2.75 இந்த அளவுக்கு தான் வைக்க முடியும். ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் பக்கம் வைக்கலாம், ஏன்னா ஷோல்டர் வந்து அகலமாக இருக்குது. அப்போ இந்த 3 இன்ச் நான் வைக்கும்போது இவங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ராட் நெக்கு வரும். இப்போ இதனுடைய ஷேப் எப்படி இருக்குது, இதனுடைய ஷேப் எப்படி இருக்குது, ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் எல்லாம் ஃபிட்டிங்காக இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இதெல்லாமே நல்லாமே ஸ்ட்ரைட்டாக ஒரு மாதிரி ஃபிட்டிங்காக நல்லா பார்க்குறக்கான அந்த ஸ்கொயர் ஷோல்டர் அப்படியே தெரியும். கொஞ்சம் ஏஜ்டு ஆக ஆக அவங்களுக்கு அந்த ஸ்கின் இதெல்லாம் போகும்போது இந்த ஷேப் வந்து நமக்கு வரும். இதுதான் வித்தியாசம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மிடில் இருக்க பிள்ளைங்களுக்கு ஏஜ் சின்னதாக, அதாவது 30-35 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஷோல்டர் ஆகட்டும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரே இப்படி தான் நான் போடுவேன், இப்படி தான் நான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவே கொஞ்சம் ஏஜ்டு ஆக ஆக அவங்களுக்கு தகுந்த மாதிரி நெக்கை குறைக்கிறது, இந்த மாதிரி வேண்டாம் அப்படி வைங்க இப்படி வைங்கன்னெல்லாம் ஒரு சில இதை வந்து அந்த மாடர்னிலிருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்துடுவாங்க. இல்லை ஒரு சில ரூரலில் இருக்கவங்களும் இப்படி தாங்க நான் போடுவேன், க்ளோஸ் நெக் இப்படி தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் இருக்கும். அப்போது இந்த கட்டிங் யாருக்கு போட்டால் செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். இந்த மாதிரி கட்டிங் யாருக்கு போட்டால் செட் ஆகும், இது நீங்கள் இந்த ஷோல்டரை வச்சு மட்டும்தான் நீங்கள் இதை கால்குலேட் பண்ண முடியும். வேறு எதுவுமே வந்து இதுக்கு வந்து கிடையாது. செஸ்ட் ரவுண்டு கிடையாது, வெய்ஸ்ட் ரவுண்டு கிடையாது, ஆம்ஹோல் உயரம், ஆம்ஹோல் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து இதை டிபெண்ட் பண்ணியெல்லாம் எந்த ஒரு ஃபேஷனுமே நமக்கு தெரியாது. நம்ம மெயினாக ஷோல்டரும் அதனுடைய நெக்கும் வச்சு தான் அவங்க எப்படி ட்ரெஸ் போடுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அவங்க எப்படி விரும்புகிறாங்க, மேக்ஸிமம் யாரை கேட்டாலும் தின் ஷோல்டர் தான். இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் வைடு வச்சிங்கனாலும் இவங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வராது, பார்க்க ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், போட்டிருக்க ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதனுடைய அளவும் இதே மாதிரி தான், இங்கேருந்து நீங்கள் இதனுடைய அளவாக கரெக்ட் பண்ணிக்கணும். பேக் வந்து குறைச்சிக்கணும், ஃப்ரண்ட் வந்து ஒரே அளவாக வச்சுக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து நான் இந்த ஷோல்டரில் உள்ள ரெண்டு ஷோல்டருக்கான வித்தியாசம் எப்படி அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சில ப்ளவுஸுக்கு வந்துட்டு 5.5 ஷோல்டர் வைக்கிறீங்க, ஒரு சில ப்ளவுஸுக்கு வந்து 6.5 ஷோல்டர் வைக்கிறீங்க, இதில் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு இப்போ இதை சொல்கிறதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு மாடர்னாக ஒரு லுக்கு நம்ம வந்து வெளியில் ஒரு ட்ரெஸ் போடணும். ஏன்னா ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருந்தோம், அப்போ வந்து உங்களுக்கு ஆம் வந்து உள்ளே போயிட்டால் கூட ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எல்போ ஸ்லீவ் போடும்போது கரெக்டான இடத்துல உட்காரலைன்னா என்ன ஆகும்னா கீழே இழுத்துட்டு வரும். அப்போ நான் சொல்லியிருக்கேன் ஸ்லீவ் கொஞ்சம் லூஸ் வச்சு போடுங்க, ஆம்ஹோல் வந்து கரெக்டான இடத்துல ஷோல்டர் உட்கார வைங்க, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனமாக பார்க்கணும். அப்போ வந்து நம்ம நார்மலாக தைக்கிறத விட ஒரு ஸ்டெப்பு நம்ம மேலே போகலாம். பார்க்குறக்கு நல்லா ட்ரெடிஷ்னல், நல்லா நீட்டாக இருக்குது, நீட்டாக இவங்க போட்டிருக்காங்களே, ஒரு சினிமேட்டிக் லுக்கில் வந்து இவங்க ப்ளவுஸ் போட்டிருக்காங்க, இது இவங்க பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், நிறையா வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறையா சீரியல்ஸ் பார்க்குறீங்க, மூவிஸ் பார்க்குறீங்க, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுமே அப்போ போட்டிருந்த மூவியில் இருக்க ப்ளவுஸுக்கும் இப்போ இருக்க மூவியில் இருக்க ப்ளவுஸுக்கும் சீரியலில் இருக்க ப்ளவுஸுக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ சேஞ்சஸ் வந்திருக்கும், 100s மேலேயான சேஞ்சஸ் வந்திருக்கு. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம ஒரு அவுட்புட் கொடுக்கணும். என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, ஏன்னா மேக்ஸிமம் எதிர்பார்க்குறது இப்படி தான், ஷோல்டர்னால் கரெக்டாக உட்காந்து அந்த நெக்கு வந்து தின் ஷோல்டராக வச்சு நல்லா ப்ராட் நெக்காக வைட் நெக்காக வேணும் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் வரும். இது நார்மலாக இருக்க ஷோல்டருக்கு 13-14 இதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு
நீங்கள் இந்த கால்குலேஷன் போட்டிங்கன்னா செட் ஆகாது. அதுக்குன்னு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த ஃபேஷனாக உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கும்போது உங்களுடைய அந்த மெத்தடையும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும். அப்படி மாற்றும்போது தான் இந்த கால்குலேஷன் படி போடுறவங்களுக்கு இப்படி தான் நீங்கள் போடணும், இது மாதிரி போடுறவங்களுக்கு அப்படி போடணும், அப்போ தான் அது செட் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஷோல்டர்னா என்ன, அந்த ஷோல்டர்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது நம்ம வந்து ரெண்டு டைப்பாக அந்த ஷோல்டரை பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் மெஷர்மெண்ட் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டவுட் எதுவும் வராது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் அப்படி வந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கமும் நான் கொடுக்குறேன். நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்மளுடைய வீடியோஸை வந்து நம்ம போய் சர்ச் பண்ணி பார்க்குறதுல நிறையா பேருக்கு இப்போ யூனிஃபார்ம் டைம்னா யூனிஃபார்மாக பார்க்கணும், இப்போ ஆம்ஹோலில் பிரச்சனைனா ஆம்ஹோல் டவுட்ஸாக பார்க்கணும், நெக்கில் ப்ராப்ளம்னா நெக்கு தான் பார்க்கணும் அப்படிங்கும்போது நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து நாங்கள் அதில் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் உள்ள பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய விளக்கங்கள் எல்லாமே தனித்தனியாகவே இருக்கும். அப்போ நீங்கள் போய் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள், அதாவது நீங்கள் கேட்டுட்ருக்க டவுட்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. உங்களுக்கு எப்பப்போ டவுட் வந்தாலும் அதை நீங்கள் அதில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.